சோ இந்த ஸ்கின் வைட்னிங் க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது. நிறைய பேர் வந்து சொல்றீங்க எனக்கு ஃபேஸுக்கு நெக்குக்கு மட்டும் க்ரீம் வந்து யூஸ் பண்ண முடியுது, ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்றதுக்கு எங்கிட்ட க்ரீம் இல்ல, அவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கவும் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த க்ரீமை நீங்க வந்து ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ண மாதிரியே வந்து தெரியாது. இந்த கிரீம்ல எந்த விதமான கெமிக்கலும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ல நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து நம்மளோட ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம் வந்து எந்த கண்ட்ரியோட கிரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட கிரீமா இல்ல, ஸ்ரீலங்கன் கிரீம் இல்ல, இது வந்து அமெரிக்கன் கிரீமும் கிடையாது, ஜாப்பனீஸ் கொரியன் இவங்க கிரீமும் கிடையாது, இது வந்து ரோமோட கிரீம். எஸ், வெல்கம் டு சுதாஸ்டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன வீடியோ அப்படிதான் யோசிக்கிறீங்க, ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமெடி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம் வந்து பண்ண போறோம். இந்த கிரீமை நம்ம 7 days வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும், 7 days வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா இதை 3 days வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு இப்பவே சொல்லிடுறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீமை இந்த பாக்ஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். கழுத்துக்கு கை கால் உடம்புக்கு ஃபுல் பாடிக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரீம் நம்மளோட உடம்புல அண்ட் ஃபேஸ்ல ஒரு 1 hour வந்து நம்ம ஸ்டே பண்ண விடணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ண போறோம். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த கிரீமை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். சோ வந்து நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரோம் பியூட்டிஸ் யூஸ் பண்ண அந்த காலத்து ரோம் காலம் எவ்வளவு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். சோ அந்த காலத்துல யூஸ் பண்ண டெட் ஸ்கின்ஸ் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு கிரீம் தான் இது. இப்ப வந்து நம்ம ரொமானியன் காலத்துக்கு கொஞ்சம் அப்படியே டைம் டிராவல் பண்ணுவோம். சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நாட்டுல எப்படி நல்ல பியூட்டி குயின்ஸ் எல்லாம் இருக்கமோ அதே மாதிரி ரொமானியன் நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பியூட்டி குயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஹெர்பல் கிரீம் வந்து இதுதான். ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஓவரா வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா அதை யூஸ் பண்ணி அவங்க சூப்பரா வந்து பேல் ஸ்கின்னா அவங்களை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இந்த காலத்துல நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், க்ளோயிங் இதெல்லாம் வந்து சொல்றோம். பட் ரொமானியன் காலத்துல எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் அந்த காலத்துல அது வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க எல்லாருமே ஃபேர் ஸ்கின் டோன் தான். பட் இருந்தாலும் அதை இன்னுமே நல்ல ஒரு டோன்ல மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்கின் கலர் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெமெடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம். அவங்கள பத்தின கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரோமை பத்தின ஒரு கிரீம் போடும்போது அவங்களோட பேசிக் பியூட்டி ஸ்கின் கேர் அதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கலாம், அவங்க வந்து மில்க் பேஸ்ட் அண்ட் பட்டர் பேஸ்ட் எல்லாம் தான் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட ஸ்கின்ல சுருக்கம்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து வரவே வராது. இந்த முக சுருக்கம், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ இதுவா இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா லைட்டன் பண்ணி அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த காலத்துல வந்து ரோஜா பூக்களையும் அவங்க அதிகமா யூஸ் பண்ணாங்க. ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பன்னீர் ரோஸ், ரெட் ரோஸ், இதெல்லாமும் அந்த காலத்துலயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்பவுமே நீங்க வந்து நிறைய பேர் வந்து கரெக்டா இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க நிழல்ல காய வச்சீங்கன்னா தான் அந்த ரோஸ் கலர், லைட் ரோஸ் டிண்ட் வந்து வரும். இதை நீங்க நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து நேச்சுரலி நமக்கு கிடைக்கும். அண்ட் அது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்தியான ஒரு காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். சரி, அந்த காலத்துல வந்து இந்த சீக்ஸ் எல்லாம் நல்லா ரோஸா பிங்கிஷா இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, இது நம்ம பீரியட்ல இல்ல ரோம் பீரியட்ல அவங்களோட பியூட்டி சீக்ரெட்ஸ் தான் இப்ப நான் ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரோஜா பூ, நல்ல பன்னீர் ரோஜா, ரெட் ரோஜாவெல்லாம் எடுத்துப்பாங்க. இதோட பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா, எஸ் அது ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட் தான். அண்ட் இதோட கொஞ்சமா ரெட் சாக்க வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மல்பெரி ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி, ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ஸும் ஓகே, இதை மட்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கண்ணத்துக்கு அழகான பிளஷ் வந்து நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட அவங்க 5th ஆட் பண்ண இன்கிரீடியன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரொக்கடைல் டங், அதாவது க்ரொக்கடைல் முதல இருக்கு இல்லையா, அதோட அந்த டங்கை வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சீக்குக்கு போடக்கூடிய அந்த பிளஷை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்களும் இருந்திருக்கு. ஸோ ரோம்ல இருக்கக்கூடிய பியூட்டி குயின்ஸோட ஸ்கின்ல வரக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா பார்லே யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பட்டரை மிக்ஸ் பண்ணி அவங்க அப்ளை பண்றது மூலமா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணி யூத்ஃபுல்லான ஒரு ஸ்கின்
வந்து அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்படி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரோம் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம எப்படி சன்ஸ்கிரீனில் ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதிலே வந்து எஸ்பிஎஃப் 25, 30, 50 அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ ரோம் காலத்து பெண்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்னெயிலோட ஆஷ் அதாவது நத்தையோட சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சன்ஸ்கிரீனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு நல்லாவே வந்து கொடுத்துருக்கு. ஸ்கின்னை பியூட்டிஃபுல்லாக பல பல மிருதுவாக வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்து பெண்கள் வந்து, அதாவது ரோம் காலத்து பெண்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டோட மில்கை அண்ட் லென்டல் சீடெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்த்து ஸ்டார்ச் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்திலே வந்து க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து அவங்க உருவாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ரெமெடிஸ்லாம் நான் வாயில் சொல்லிட்டேன், பட் இன்னைக்கு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடி ஒயிட்டனிங் க்ரீம் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்றதை செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சார் ரோமோட ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த ரெமெடிக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளோர் அதாவது கோதுமை மாவு தான் நம்மளுக்கு வந்து தேவை. இது ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், யூத்ஃபுல்லான ஒரு ஸ்கின்னை வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோதுமை மாவு. ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்ப நான் யூஸ் பண்ற அதே மெஷர்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் இப்ப நான் காமிக்க போற இன்கிரீடியன்ட் தான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோம்பு தான். எஸ் ஃபெனல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபெனல் சீட் வந்து ஒரு ஸ்மால், இந்த ஸ்பூன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பூன் தான். சோ இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப இதை ஒரு பவுல்ல போட்டு நம்ம தண்ணி ஊத்தி சோப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மினிமம் இதை வந்து ஊறினாலே போ. சோ பிளைன் வாட்டர் போட்டு இந்த ஃபெனல் சீடை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃபெனல் சீட் வந்து 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து மிக்ஸி பவுலுக்குள்ள போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதோட ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இப்ப இதை அரைச்சு கொண்டு வந்துட்டோம். ஒரு பவுல்ல இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே தனியாக நின்றுடணும். ஸோ தட் நம்மளோட ஸ்கின்ல வந்து இதோட எசன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒன்லி ரா ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இப்போ நம்ம இந்த ஜூஸை வீட் பவுடர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்ல இருக்க அந்த ரிங்கிள் சுருக்கங்கள் எல்லாமே நல்லா குறைக்கும். ஸோ இப்போ இதோட அடுத்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி பொடி தான். ஸோ நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் துளசி பவுடர் எந்த பிராண்ட் வாங்கலான்றது கூட நான் வந்து பர்சனலி சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து துளசி இருந்துச்சுன்னா அதோட ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துளசி பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஜூஸாக எடுத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹனி வந்து 1 ஸ்பூன் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோட. ஸோ இப்போ ஃபைனலி இதோட என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில் அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில், இந்த 2 ஆயிலில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேர்த்துருக்க ஆயுர்வேதிக் ஜூஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸே அவ்வளோ ஹெர்பலாக இருக்கும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமா கிடைக்கும். ஸோ இப்போ இதோட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ தண்ணி சேர்க்குறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மிக்சரை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நான்ஸ்டிக் பவுல் இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சுக்கிறேன்னா. ஸோ இதில் வந்து நம்மளோட மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவாக சிம்லேயே வந்து இதை பண்ணுங்க. ஸோ இந்த க்ரீமை கூடையே இருந்து தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஜெல்லாக மாறுது. திக்கான க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீமை ஒரு கண்ணாடி பவுலில், அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஏதாவது மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அதோட பவுலில் ஸ்டோர் பண்ணி சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பர்டிகுலர் க்ரீமை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து டாட் டாட்டா வச்சு நம்ம ஜென்டலா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். சோ இப்போ இந்த க்ரீமை வந்து நான் டாட் டாட்டா வச்சுக்கிறேன்.
க்ரீமை நீங்கள் தாராளமாகவே அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரே ஒரு பட்டாணி அளவுக்கு அப்படிலாம் கிடையாது, நாலஞ்சு பட்டாணி அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மசாஜ் பண்ணி இது இருக்கிற இடமே தெரியாமல் போக போது ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த கிரீமை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதை மினிமம் 30 minutes ஆகுது வச்சுட்டுருங்க, மேக்ஸிமம் 1 hour கூட வச்சுட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிச்சிடுங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கிரீமை ஓவர் நைட் நம்ம விட்டுட்டு மார்னிங் குளிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. வேண்டாம், இதை வந்து ஓவர் நைட் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு 1 hour குளிக்க போகிறோம்னா இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கை கால் கழுத்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோட கைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸை மட்டும் ஒயிட்டன் பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஃபுல் பாடியுமே ஒயிட்டன் பண்ணால் தான் அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஈவன் டோனாக இருக்கும். அண்ட் சன்பர்ன் இதெல்லாம் வந்து கை காலெல்லாம் ஆகியிருந்ததுனா நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே குறைச்சி டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இப்போ நான் என்னோட கையில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்ளை பண்ணதே வந்து தெரியல, ஒரு மாதிரி மினுமினுப்பாக ஷைனிங்காக மட்டும் தான் இருக்குது. ஹேண்ட் அண்ட் ஃபேஸ்க்கு ஃபுல் பாடி ஒயிட்டனிங் இது வந்து கண்டிப்பாக கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். இந்த இங்கிலீஷ் க்ளோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த இங்கிலீஷோட க்ளோ வந்து ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு மாதிரி பிங்கிஷா கியூட்டா பிரிட்டியா இருக்கும். ஸோ அந்த க்ளோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் ரெமெடியை தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த விதமான சைட் எஃபெக்ட்மே இருக்காது, பிகாஸ் இட்ஸ் ஆல் நேச்சுரல். ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போது நல்ல சேஞ்சஸ் நம்மளோட ஸ்கின்ல வந்து கொடுக்கும். ரெகுலரா எவ்ரிடே நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியில போறது சும்மா வீட்டுல சுத்துறது எல்லாமே வந்து பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஏன்னா இதை அப்ளை பண்ணி இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது, ஸ்கின்னோட ஸ்கின் அப்சர்வ் ஆயிடும். ஸோ இந்த கிரீமை எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது முக்கியமா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இது ஸ்கின்ன ஒயிட்டன் மட்டும் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒயிட்டனிங் மட்டும் கொடுக்காம நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணுது, ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்களை கம்மி பண்ணுது, எஸ்பெஷலி கண்ணை சுத்தி வரக்கூடிய சுருக்கங்களை கூட நல்லா வந்து குறைக்குது. அண்ட் ஃப்ரெக்கிள்ஸ் அந்த டாட் டாட்டா ஒரு மாதிரி வரும் இல்லையா, அதையும் கம்மி பண்ணுது. அண்ட் இது பிம்பிளை கூட வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இது இல்லாம சன் ஸ்பாட்ஸ், சன்னால உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆயிருந்தா அதை கூட இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதுல ஆட் பண்ணி இருக்கக்கூடிய துளசி வந்து ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இதுல சேர்த்திருக்க ஹனி நல்ல மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். கோகனட் ஆயில் வந்து நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஃபெனல் சீட் வந்து பாத்தீங்கன்னா யூத்ஃபுல்லான ஒரு ஸ்கின் மெயின்டைன் பண்றதுக்கும், கோதுமை மாவோட சேர்ந்து இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா முகத்துல, சோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இன்னைக்கு ரொம்ப நாளா அவங்க சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரோமோட பியூட்டி சீக்ரெட்டை வந்து நம்ம ரிவீல் பண்ணியாச்சு. சோ ரோம் காலத்துல இருந்த நிறைய லேடிஸ் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷா பியூட்டிஃபுல்லா இருக்கும், அது ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஏஞ்சலிக் எஃபெக்ட் வந்து கொடுக்கும், ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியும். சோ இந்த பர்டிகுலர் ரெமெடியை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ளேயே வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து வரும், ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. I'll see you in the next video. Bye-bye.